ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில யாரை பத்தி பார்க்க போறோம்னா, கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்ய தகவல்கள் தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிரபல பட தயாரிப்பு நிறுவனம் அந்த ஆண்டு மே மாதம் தன்னோட படப்பிடிப்பு சிங்கப்பூர்ல இருக்க காரணத்தினால அந்த ஆண்டு மே மாதமே தன்னோட பாடல் அந்த படத்திற்கான பாடல் வரிகளை எழுதி தெரியுமாறு நம்ம கவிஞர் கண்ணதாசன் கிட்ட கேக்குறாங்க. கண்ணதாசனும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாருங்க. ஆனா நம்ம கண்ணதாசனுக்கு ரொம்ப ஞாபகம் மறதி இருக்கனால சரின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான பாடல் வரிகளை எழுத மறந்துடுறாங்க. ஆனால் அந்த படப்பிடிப்பு நிறுவனம் தன்னோட படப்பிடிப்புக்காண்டி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்ணதாசனை தொடர்பு கொண்டு இந்த பாடல் வரிகள் கண்டிப்பாக மே மாதத்தில் வேணும்னு திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறாங்க. கண்ணதாசனும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த படப்பிடிப்பு நிறுவனம் சிங்கப்பூர் போன பிறகும் கண்ணதாசனுக்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு அந்த பாடல்கள் அனைத்தும் மே மாதத்திற்குள்ளே வேணும்னு அடிக்கடி அந்த படக்குழுவினர் எச்சரிக்கவும், வெறுப்பான கண்ணதாசன் அந்த படத்தில் வர ஒரு பாடலில் அந்த பாடலோட வரிகள் எல்லாமே மே மேனு முடிகிற மாதிரியே வச்சுருக்காருங்க. அதுதாங்க இந்த பாடல். அடுத்ததா நம்ம கலைஞர் கருணாநிதிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி பார்ப்போம். ஒரு நாள் கவிஞர் கண்ணதாசனும் கலைஞர் கருணாநிதியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது கலைஞர் கண்ணதாசன் கிட்ட கேக்குறாரு, என்னையா சட்டமன்ற தொகுதி தேர்தல் வருது, நீ எந்த தொகுதியில நிக்க போற அப்படின்னு கலைஞர் கண்ணதாசனை பார்த்து கேக்குறாருங்க. அதுக்கு கண்ணதாசன் சொல்றாரு, நான் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சீட்டு கேட்கும் போது எனக்கு யாருமே சீட்டு தர மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல, அதனால நான் அந்த தடவை பாண்டிச்சேரியில போய் நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு கண்ணதாசன் கலைஞர்கிட்ட சொல்றாருங்க. அதுக்கு கலைஞர் கண்ணதாசனும் மது குடிக்கிற பழக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க பாண்டிச்சேரி போனா எந்திரிச்சிக்க கூட முடியாது, அப்புறம் எப்படி நீங்க நிப்பீங்கன்னு நக்கலா கேக்குறாருங்க. இதை கேட்ட கண்ணதாசன் அவரே வாய் விட்டு சிரிச்சுட்டாராங்க. வாங்க இப்ப கவிஞர் கண்ணதாசனுக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்ப்போம். 1960களில் கவிஞர் கண்ணதாசனும் அண்ணாவும் ரொம்ப நெருக்கமான நட்பு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பியாவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நட்பு ரொம்ப நாள் நீடிச்சுச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, கூடிய சீக்கிரமே அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அது என்ன காரணங்கிறது அது அவங்களுக்கு தாங்க தெரியும், என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் பாக்குறது கூட இல்லை, அந்த அளவுக்கு வெறுப்பாயி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கண்ணதாசன் திமுக இருந்து விலகி அண்ணா மேல ரொம்ப வெறுப்புல இருக்காருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் MS விஸ்வநாதன் ஒரு படத்துக்கு பாடல் எழுதணும்னு கவிஞர் கண்ணதாசனை தேடி வர்றாருங்க. அப்பம்போது MS விஸ்வநாதன் கிட்ட கவிஞர் கண்ணதாசன் என்ன சிச்சுவேஷன் கேக்குறாருங்க. அப்ப MS விஸ்வநாதன் அந்த படத்தோட சிச்சுவேஷன் சொல்றாருங்க. அது என்ன சிச்சுவேஷன்னா, அண்ணனும் தம்பியும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள அண்ணன் செஞ்ச துரோகத்தால தம்பி அண்ணனை விட்டு பிரிஞ்சிடறான், அந்த துரோகத்தை வெளியில சொல்ல முடியாமையும் தன் மனசுக்குள்ளேயே ரொம்ப நொந்து போறான் அப்படிங்கறதாங்க சிச்சுவேஷன்ஸ். இதுக்காண்டிதாங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்த கவிஞர் கண்ணதாசன் இப்படி ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சதுமே தன்னோட வரிகளால அண்ணாவை அடிக்கணும்னு முடிவு பண்றாருங்க. வரிகளால அடிக்க முடிவு பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாருங்க கவிஞர் கண்ணதாசன். என்ன எழுதுறாருன்னா, அண்ணன் காட்டிய வலியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணே இமையை பிரித்ததம்மா என் கையே இணையை அடித்ததமான்ட்டு முதல் வரியில அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பேனாவால் அண்ணாவை. இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணே இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா, அடுத்து இதோட நிப்பாட்டலங்க. அடுத்து ஒரு வரி எழுதுறாரு முடிவா, அவனை நினைத்தே வாழ்ந்திருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருக்கான், அவனை மறக்கவில்லை அவன் இத்தனை செய்தும் வெறுக்கவில்லைன்னு முடிகிறாருங்க. அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான்.
அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை. இந்த விஷயத்த யாரோ அண்ணா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த வரிகள் வந்து உங்களுக்காண்டிதான் எழுதியிருக்காரா அவரு அப்படிங்கிறத. அண்ணாவும் இந்த வரிகளை கேட்டுட்டு, விடுங்கயா நல்ல தமிழ்ல தானே என்ன திட்டிருக்கான், நல்லாதான் இருக்கு அப்படின்ட்டு கடந்து போயிடுறாங்க. ஓகே வாங்க, இப்ப கவிஞர் கண்ணதாசனுக்கு மலேசியால நடந்த ஒரு சுவாரஸ்ய சம்பவத்தை பத்தி பார்ப்போம். கவிஞர் கண்ணதாசன் மலேசியால ஒரு விழாவில் பங்கேற்கிறதுக்காண்டி மலேசியாவுக்கு போறாருங்க. அங்கே அவரை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு டிரைவர் வந்து ஏத்திக்கிட்டு போறாருங்க. மலேசியாவில் ரோடுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனால அந்த டிரைவர் வேகமாவே காரை ஓட்டிட்டு போறாரு. அப்படி வேகமா போற டிரைவரை பார்த்து கண்ணதாசன் கேட்கிறாரு, ஏன் அவ்வளவு வேகமா போற, மெதுவாவே போ அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கு அந்த டிரைவர் சொல்றாரு, இல்லைங்க லேட் ஆயிடுச்சு, ஏற்கனவே 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம்க்கு, அதனால தாங்க வேகமா போறேன்னு சொல்றாருங்க. அதை கேட்டு கண்ணதாசன் சொல்றாரு, 10 நிமிஷம் லேட்டா போனா பிரச்சனை இல்லையா, ஆனா வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம வாழ்ற 10 வருஷம் வாழ்க்கை வேஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்றாருங்க. அது போல தாங்க நீங்களும் எங்கேயும் போகணும் அவசரமா லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேகமான எங்கேயும் போவேனாங்க, கவனமா போங்க, எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சீட் பெல்ட் போட்டுட்டு பத்திரமா போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல ஒரு குட்டி ஸ்டோரியில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குட்டி. யாரும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.